தண்ணி இல்லாதவங்களுக்கேவும் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர் வந்து சுரைக்காய். அந்த சுரைக்காய் செடி தோட்டத்தை இப்போ பார்க்குறோம். இது பாருங்கள், மொத்தத்துக்கு வந்து 15 செடிக்கு 15 செடி ஒரு ஊசி போட்டால் போதும். இந்த செடிக்கும் இந்த பாருங்க இடையில கேப் எவ்வளோ தூரம் இருக்குன்னு, இதுக்கும் வந்து 15 அடி தூரம் இருந்தால் போதும். 15 அடியில் வந்து தண்ணி வந்து அளவாக பாஞ்சால் போதும். 2 அடிக்கு 1 விதை, 15 அடி அகலத்துக்கு சால் போட்டு 2 அடிக்கு 1 விதை நட்டோம்னா போதும். வந்து சுரக்காய் பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க, தரையிலேயே காய்க்கும். சின்ன பூவு இதாங்க பிஞ்சு, இது பிஞ்சு இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாருங்க இது வந்து ஆண் பூவு, மலடு பூவு, இதில் காய்க்காது. அது வந்து பெண் பூவு, பெண் பூவில் தான் காய் காய்க்கும். இதில் ஆண் பூவு, இது கொடி பாருங்க. சுரைக்காய் செடி இந்த பாருங்க, இதில் வந்து ரெண்டும் பிஞ்சு வந்துருச்சு. இது ரெண்டும் பெண் பூ வந்து காய் காய்ச்சிருச்சு. இதே இது பிஞ்சாக இருக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் இது காய் வைக்கும். இந்த மாதிரி வந்தால் இது சைடில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி சின்னதாக வந்தால் காய் வைக்கும். அதே இந்த மாதிரி நீளமாக வந்தால் காய் வைக்காது. இந்த மாதிரி செடி வந்தால் காய் வைக்காது. இந்த பாருங்கள் பதினஞ்சடிக்கு 15 அடி செடி போட்டால் போதும். ரொம்ப பக்கத்தில் போட வேண்டியதில்லை. இந்த பாருங்க இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் 15 அடி உயரம் நீளம். அதாவது குஞ்சுண்டு தண்ணியில் நிறையான வருமானம் எடுக்கிற ஒரு பயிர். நம்மளுக்கு கிணத்துல வந்து 1/2 மணி நேரம் ஓடுது, 1 மணி நேரம் ஓடுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நடக்கூடிய பயிர் இது. சுரைக்காய் இந்த பயிரில் இடைவருமானமாக இந்த அகத்தி நட்டுருக்காங்க. பார்த்துக்குங்க பாருங்கள், இந்த செடிக்கு இந்த செடிக்கு எவ்வளோ தூரம்னு. இந்த சுரக்காய் செடி இனிமேல் நல்லா இனியும் படர்ந்து இந்த இடைவெளியெல்லாம் வந்து படர்ந்துடும். இதோட போகிற பாருங்கள், இதுதாங்க ஒரு மொதல் கிணறாக இருந்தது. கிணத்துல தண்ணி இல்லை, இப்போ போர் போட்டிருக்காங்க. அந்த போர்லேருந்து வர்ற கொஞ்சம் தான் தண்ணி வரும். அந்த தண்ணியை வச்சு பாய்க்கணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க இந்த பாருங்க இந்த செடியை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு தெரிய நல்லா தெளிவாக குறைவான தண்ணீரில் வருமானம் வர்ற பயிர். அதில் நீங்கள் எந்த மாற்றமும் தேவையில்லை, நம்பிக்கையாக சாகுபடி செய்யலாம். இந்த பயிர் வந்து குறுகிய கால பயிர் தான், அதனால் அது ஒரு 90 நாள் பயிர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் காத்துட்டுங்க. யுவர் ஃபார்மர் உங்களை விவசாயம் செய்ய அழைக்கின்றது. பாய்.